மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் அதனுடைய அஃபிலியேட்டட் காலேஜஸில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதனுடைய தேர்வு முறை எப்படி நடக்கும், அதுபோல் இந்த தேர்வு முறையில் எப்படியெல்லாம் வந்து அதிக மதிப்பெண்கள் நீங்கள் வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்கள இருந்தால் எண்ட்ரும் எனியவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு அப்பப்போ வந்து சேரும். வாங்க வீடியோக்களர் போலாம். நான் உங்கள் இனியவன் இளங்கோவன். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் அப்படின்னாவே உங்களுக்கு நிறைய தெரியும். அந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை காலேஜஸ்க்கும் வந்து அவங்க தான் வந்து அஃபிலியேட்டட் காலேஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் ஆன்லைன் அப்படின்னு அவங்க அறிவிச்சிட்டாங்க. ஸோ ஆன்லைன் எக்ஸாமினேஷன்னா ரொம்ப பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஸோ எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீட்டில் இருந்தபடி எழுதுறீங்க, என்ன எழுதுறீங்களோ அதை அப்லோட் பண்ணுறீங்க. ஸோ அதுதான் வந்து மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தினுடைய அந்த முறை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு நீட்டாக வந்து வழிமுறைகள் அத்தனையுமே வந்து தெளிவாக பிரிண்ட் செய்யப்பட்டு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச தெரியாத விஷயங்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதனால் முழுசாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய கோணம் உங்களுக்கு புரியும். இந்த மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் நிறைய அஃபிலியேட்டட் காலேஜஸ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பயப்பட்டு நிறைய பேர் லைவில் ப்ரோக்ராமில் கேட்டது, சார் இது எப்படி சார் இருக்கும், டஃப்பாக இருக்குமா அப்படின்லாம் கேட்டாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. 3 மணி நேரம் தேர்வு எழுதணும். நீங்கள் எப்படி வந்து நீங்கள் ஏற்கனவே ப்ரீவியஸ் இயரில் வந்து செமஸ்டர் எக்ஸாமினேஷனை எழுதுறீங்களோ அதே பேட்டர்னில் தான் வந்து தேர்ட் இயர் ஃபைனல் இயர் எக்ஸாமினேஷன் டிகிரிக்கும், அதே போல் செகண்ட் இயர் எக்ஸாமினேஷன் பிஜிக்கும் அதுதான் நடக்க போகுது. ஸோ எக்ஸாமினேஷனை 3 மணி நேரம் தேர்வு நடத்துகிறாங்க. உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் மெயில் ஐடியிலோ வாட்ஸ்அப்லேயோ வந்து சேர்ந்துடும். 10 மணி வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஆனால் 10 மணிக்கு பிறகு 1 மணி வரைக்கும் நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதணும். அந்த 1 மணிக்கு பிறகு 2 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது, அதுக்குள்ளார வந்து அதை அப்லோட் பண்ணணும். அந்த 1 மணி நேரத்தில் நீங்கள் நிறைய வந்து ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸை ரெடி பண்ணிக்கோங்க. நீங்கள் லேப்டாப்னால் லேப்டாப் வச்சுக்கோங்க, பிரிண்ட் அவுட் தேவைனாக்கா பிரிண்டர் பக்கத்தில் வச்சுக்கோங்க, மொபைல் இருந்தனா மொபைல் வச்சுக்கோங்க. ஸோ அப்லோட் பண்ணுறதுக்கு தேவையான கேம் ஸ்கேனர் இருந்ததுனாக்கா கேம் ஸ்கேனர் வச்சுக்கோங்க, டாக்குமெண்ட் ஸ்கேனர்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது விருப்பம் இருக்கோ அதை வச்சு ஃபோட்டோ மாதிரி நீட்டாக கிளியராக எடுங்க. அதை அப்லோட் பண்ணுறதுக்கு தேவையான மெயில் ஐடியில் அனுப்ப சொன்னால் மெயில் ஐடி அனுப்பிச்சிருங்க, வாட்ஸ்அப் அனுப்பிச்சுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருங்க. ஸோ இந்த மெத்தடை வந்து முதல்ல நல்லா அடிப்படை புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு என்ன அடிப்படையாக தேவை அப்படின்னா, A4 ஷீட்ஸ் தேவை இல்லைங்களா, அது வந்து நீங்கள் இந்த ஜெராக்ஸ் பேப்பர் கடையில் விற்பாங்க பாருங்கள். அது வந்து ஜெராக்ஸ் கடையில் போவானா, நீங்கள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போனீங்கன்னாக்கா ஒரு பண்டில் வாங்கிக்கோங்க. A4 ஷீட் இல்லைங்களா, அது ஒரு பண்டிலாக வாங்கிக்கோங்க. அந்த பண்டிலை வாங்கி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த A4 ஷீட்டில் எதுவுமே கோடெல்லாம் போடாதீங்க. இந்த மார்ஜினுக்கு மட்டும் கோடு போட்டுக்கோங்க. மற்றதை டாப்பில் அவங்க எழுத சொல்லுவாங்க, உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் எழுத சொல்லுவாங்க, அதே போல் உங்களோட சப்ஜெக்ட் கோடு இந்த மாதிரி விஷயங்களை வந்து எழுத பேஜ் நம்பர் எழுத சொல்லுவாங்க, உங்களோட சிக்னேச்சர் எழுத சொல்லுவாங்க. ஆனால் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் மட்டும் ஒரு விஷயத்தை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னாக்கா, உங்கள் பேரண்ட்ஸ் அதாவது உங்கள் மதர் அல்லது ஃபாதர் அல்லது கார்டியன் அவங்களோட சிக்னேச்சர் வந்து கேட்குறாங்க. அவங்களுடைய ப்ரெசன்ஸில் நீங்கள் ஜென்யூனாக எழுதணும் அப்படிங்கிறத மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அதுக்காக ஒன்றும் இல்லை, தாராளமாக நீங்கள் எழுதலாம். ஸோ 9:45 வந்து உங்களுக்கு அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து சேர்ற மாதிரி இருக்கும். கொஸ்டின் பேப்பர் மெயில் ஐடியிலையோ அல்லது உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயோ அனுப்புவாங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு அது பிரிண்டர் பக்கத்தில் வச்சுன்னா பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ கையில் பிரிண்ட் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது, ஏன்னா மொபைலை பார்த்து பார்த்து எழுத வேண்டாம். ஸோ முதல்ல அந்த கொஸ்டின் பேப்பரை ரெடி வச்சுக்கோங்க. எவ்வளோ கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க, அதில் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் என்ன, நம்பர் ஆஃப் மார்க்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்மால் கொஸ்டின்ஸ் அல்லது பிக் கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி இருந்தாலும் சரி, எப்படி வேணாலும் ஆர்டர் மாற்றிடுறதுலாம். ஆனால் அந்த மார்ஜினில் நீங்கள் என்ன கொஸ்டின் நம்பர் எழுதுறீங்க, எந்த பார்ட்டில் எழுதுறீங்க அப்படிங்கிறத நோட் பண்ணி எழுதிக்கணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எத்தனை பேஜ் சொல்கிறாங்களோ அத்தனை பேஜ் எழுதும். உதாரணமாக சில யூனிவர்சிட்டியில் 36 பக்கம் வச்சுருக்காங்க, சில யூனிவர்சிட்டியில் வந்து 40 பக்கம் வச்சுருக்காங்க. உங்களுக்கு எப்படி சொல்லியிருக்காங்களோ அந்த மாதிரி அத்தனை பேஜஸ் நீங்கள் எழுதணும். இந்த பேஜஸ் எழுதும்போது ஒவ்வொரு பேஜ்லையும் சிங்கிள் சைடு எழுதணும், பேக்கில் எழுதக்கூடாது. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தெளிவாக எழுதணும். 4 வரி சொன்னால் 4 வரிக்கு மேலே நீங்கள் எழுதக்கூடாது. அதே மாதிரி 30 வரி சொன்னால் 30 வரிக்கு மேலே எழுதக்கூடாது. அது நல்லா ஞாபகத்தை வச்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் பேஜஸ் 36 பக்கம்னா 36 பக்கத்துக்கு மேலே எழுதக்கூடாது. அதிலே தான் நீங்கள் முடிக்கணும். 37வது பக்கத்தை உங்களால் அப்லோட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நல்லா ஞாபகத்தை வச்சுக்கோங்க. ஹேண்ட் ரைட்டிங் வந்து தெளிவாக எழுதுங்க. ஸ்ட்ரைக்கிங்கு அடித்தல் திருத்தல் எதுவுமே இல்லாத நீட்டாக எழுதுங்க. முதல்ல அதை வந்து நீங்கள் ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு நான் சொன்னதுக்கு காரணம் அதுதான். தெளிவாக எழுதி பாருங்கள். எக்ஸாமினேஷன் வந்து கொஸ்டின் பேப்பர் 9:45 கொடுத்து அதை 15 மினிட்ஸ்லேயே வந்து டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் 10:00 1:00 வரைக்கும் எக்ஸாமினேஷன் வைக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க. பட் வந்து நீங்கள் அதை அப்லோட் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த அப்லோட் பண்ணுறதுக்கான டைம் வந்து ஈஸியாக உங்களால் பண்ணிட முடியும். 1 நிமிஷத்துலேயும் செஞ்சிடலாம், அல்லது நீங்கள் எடுத்திங்கன்னா 5 நிமிஷத்துக்குள்ளார அதை ப்ராசஸ் முடிஞ்சிடும். அந்த எக்ஸாமினேஷனை அப்லோட் பண்ணுறது வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது வந்து எத்தனை பேஜஸ் பண்ணுறீங்களோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்களோட ஹேண்ட் ரைட்டிங்கை வெரிஃபை பண்ணுவாங்க. நீங்கள் ஹேண்ட் ரைட்டிங் மாற்றி எழுதியிருக்கக்கூடாது. ஏற்கனவே ப்ரீவியஸ் செமஸ்டருடைய உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் ஷீட் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த ஆன்சர் ஷீட்டோட உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங்கை வெரிஃபை பண்ணி பார்ப்பாங்க. அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஹேண்ட் ரைட்டிங் மாற்றி எழுதிடாதீங்க. அது ரொம்ப முக்கியமானது.
ஸோ மெயிலில் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு மணி நேரம் டைம் கொடுக்குறாங்க. இது முடித்த பிறகு உடனடியாக அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நூல் கட்டி அதை நீங்கள் வந்து நான் டேக் பண்ணிக்கிட்டு அதை எடுத்து ஒரு கவர் இருக்குது, நான் சொல்கிறது வந்து க்ரீன் கலரில் கவர் இருக்கும், உள்ளே பார்த்தீங்கன்னா நூல் மாதிரி ஒட்டியிருப்பாங்க, அது நல்லாயிருக்கும் ஸ்டஃப், அது வந்து திக்னஸாக இருக்கும். ஸோ அந்த கவர்க்குள்ளார இதை வந்து நீங்கள் என்ன எழுதுனீங்களோ அதை போட்டு எல்லா பக்கத்துலேயும் உங்கள் கையெழுத்தும் உங்கள் பேரண்ட்ஸினுடைய கையெழுத்தும் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் நம்பர், அந்த பேஜ் நம்பர்லாம் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அதை வந்து நீங்கள் டேக் பண்ணதை நீட்டாக கவரில் போட்டு யாருக்கு அனுப்ப சொல்கிறாங்களோ அதை நீங்கள் ஸ்பீட் போஸ்ட்லேயோ ரெஜிஸ்டர் போஸ்ட்லேயோ அனுப்பணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்பீட் போஸ்ட்லேயோ அல்லது ரெஜிஸ்டர் போஸ்ட்லேயோ அனுப்பணும். இந்த மெத்தடை தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அப்படி ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்ப முடியலனா நீங்கள் உங்கள் பிரின்ஸ்பால்கிட்ட போய் நேரில் கொடுக்கணும், ஹேண்ட் ஓவர் பண்ணணும். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்டு, டெஸ்பேச், ஹேண்ட் ஓவர், இந்த மூணு மெத்தட் கொடுத்துருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. எது வேணாலும் இருக்கலாம், ஆனால் ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்புறது பெட்டர் ஐடியா. ஸோ எக்ஸாமினேஷன் டேட் வந்து சொல்லியிருக்காங்க, யூஜினா 18ஆம் தேதி ஆரம்பித்து 30ஆம் தேதி முடிகிறதாகவும், பிஜி அப்படின்னா 21ஆம் தேதி ஆரம்பித்து 25ஆம் தேதி முடிகிறதாகவும், எம்பிஏ அப்படின்னாக்கா 17ஆம் தேதி ஆரம்பித்து 30ஆம் தேதி முடிகிறதாகவும் அவங்க அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதை கான்சியஸாக நீங்கள் பார்த்துக்கோங்க. எக்ஸாம் டேட்டு, அந்த என்ன டைட்டிலில் நீங்கள் எந்த பேப்பர் எழுத போகிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு கொடுக்குறாங்களோ, இப்போ நான் சொன்னதை தவிர வேறு ஏதாவது இருந்தாலும் கூட எனக்கு நீங்கள் கம்யூனிகேட் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலை வந்து நல்லா சார்ஜ் பண்ணி, லேப்டாப் பண்ணால் லேப்டாப் அல்ல பிரிண்டர் இதெல்லாம் ரெடியாக தயார் நிலையில் வச்சுக்கோங்க. A4 ஷீட் வாங்கி வச்சுக்கோங்க, கவர் வாங்கிக்கோங்க, ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்புறதுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே, ப்ரிலிமினரி ஒர்க் எல்லாமே நீங்கள் ஈஸியாக பண்ணி முடிச்சுக்கோங்க. உங்களுக்கான மார்க் டெஸ்ட், சோதனை தேர்வு அவங்க நடத்துறன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி தேர்வு, சோதனை தேர்வு நடத்தக்கூடிய நாள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. நாளைக்கு அல்லது நாளை மறுநாள் கூட இருக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த பேட்சில் இருக்கீங்களோ அந்த மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்துக்கோங்க. அது கேள்விகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு குறிப்பான ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்து எல்லா யூனிட்டுமே நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரு 3 அல்லது 4 யூனிட் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். 5 யூனிட் இருக்கிற அந்த கோர்சஸ்க்கு அதில் 4 அல்லது 3 யூனிட் படித்தாவே போதும். அந்த கொஸ்டின் பேப்பரும் எப்படி தெரியுங்களா இருக்கும், 3 வருஷம் கொஸ்டின் பேப்பர் எப்படி கேட்டிருந்தாங்களோ அந்த மெத்தடில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை மட்டும் வச்சு நீங்கள் அதில் இருக்கிற கொஸ்டின் ஆன்சரை மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். அந்த மெத்தடில் தான் உங்களால் எழுத சொல்லுவாங்க. அது பெரிய அளவுக்கு ட்விஸ்டட் கொஸ்டின்ஸோ டைரக்ட் கொஸ்டின் தான் கேட்பாங்க. ட்விஸ்டட் கொஸ்டின் நிச்சயமாக கேட்க மாட்டாங்க. காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின்ஸ் எதுவுமே இருக்காது. உங்களால் ஈஸியாக எழுதி நல்ல மார்க் எடுக்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க. அதனால் எக்ஸாமினேஷன் எழுதக்கூடிய மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த அத்தனை மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ நிச்சயமாக உங்களுக்கு எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருக்கும், நீங்களும் நல்லா எழுதுவீங்க. ஒரு கேள்வி கூட விடக்கூடாதுன்னு ஆபத்து வச்சுக்கோங்க. ஏதாவது கேள்விகளை வந்து விட வேண்டாம். அதில் நிச்சயமாக ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்குமாவது நீங்கள் எழுதிட்டு வாங்க. உங்களுக்கு மதிப்பெண்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு, அதே போல் உங்களுக்கு கூடுதலாக எப்படி மதிப்பெண்கள் இன்டர்னலாக கனெக்ட் பண்ணி எப்படி போட போகிறாங்க அப்படிங்கிற தகவல் விரைவில் வெளிவரும். அது வரைக்கும் நீங்கள் வந்து இதுக்கான மதிப்பெண்கள் வந்து ஓரளவுக்கு 50% இருக்கிறதா வச்சுக்கிட்டு அதை மனசில் வச்சு நீங்கள் எழுதுங்க. நிச்சயமாக உங்களால் நல்லா எழுத முடியும். மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி சேர்ந்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட வந்து பேசும்போதெல்லாம் வந்து எப்படி சார் மெத்தட் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. அதை நான் விளக்கமாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கணும்னு நம்புறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்காங்களோ அவங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க குரூப் எல்லாத்துக்கும் வந்து இதை ஃபார்வேர்ட் பண்ணிங்கனாக்கா அவங்க நம்ம சேனலுக்குள்ளார நிச்சயமாக வருவாங்க. அவங்களுக்கு பல தகவல்கள் எதிர்காலத்தினுடைய மேற்படிப்புக்கும் பல வேலை வாய்ப்புகளுக்கும் நம்ம இந்த சேனலில் முக்கியமாக சிலதெல்லாம் செய்ய போகிறோம். அதனால் யாரையும் மிஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத நான் சொன்னேங்கிறத சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். என்றும் இனியும்.